தமிழ் டிரேடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த டாஜி காயின் இல்லைனா டாஜ் காயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டுருக்கு. முக்கியமாக வந்து எலன் மாஸ்க் அவர்களின் ட்வீட்டுக்கு அப்புறம் வந்துட்டு அது பயங்கரமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 50 பைசாவில் இருந்த ஸ்டாக், அந்த 50 பைசாவில் இருந்த காயின் வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட 30 ரூபாவில் தாண்டி போயிட்டுருக்கு. அந்த காயினில் வந்து எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா காயின் ஸ்விட்ச் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து வேணும். அந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேஒய்சி டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நேரத்தில் கேஒய்சி உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களோட வேலெட்டில் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ உங்களோட வேலெட்டில் நீங்கள் வந்துட்டு டெபாசிட் INR அதாவது இந்தியன் கரன்சியாக வந்து நீங்கள் உங்கள் வேலெட்டில் வந்து அமௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ அமௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து யூபிஐ மூலியமாக நீங்கள் பண்ணலாம். ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக பண்ணும்போதுட்டு நீங்கள் எந்த பேங்க் நீங்கள் கேஒய்சி பண்ணும்போது கொடுத்தீங்களோ அதே பேங்க்லேருந்து தான் வந்து நீங்கள் அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அமௌண்ட் வந்து INR உங்களுக்கு ஏறிடும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் INR வந்து நான் எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ டோட்டலாக என்னோடய INR பேலன்ஸ் 116 ரூபா வச்சுருக்கேன். ப்ளஸ் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் 58 ரூபா வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து 116 ரூபா இந்த இடத்துல வச்சனால ஓகே 116 ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 116 ரூபா 5 பைசா வந்து என்னோடய வேலெட்டில் வந்து INR இந்தியன் ருபீஸாக வந்து இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்துட்டு மார்க்கெட்ஸில் போய்க்கோங்க. மார்க்கெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான காயின்ஸ் வந்து இருக்கும். ஸோ பிட்காயின், ட்ரானு, ரிப்பிள், லைட் காயின்னு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இப்போ வாங்க போகிற காயின் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டாகி காயின் வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் டாகி காயினை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து டாகி காயினை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ டாகி காயினோட கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா 49 பைசாவில் வந்து இருக்குது. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பை கொடுத்துக்கோங்க. பை அதனால் INR அமௌண்ட்டை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு டாகி காயினோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 30 ரூபா 49 பைசாவில் இருக்குது. இந்த இடத்துல பை கொடுத்துக்கோங்க. பை கொடுத்துக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ டாகி காயின் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணக்கூடாது. ஏன்னா INR அமௌண்ட்டில் தான் எடுக்கணும். இப்போ என்கிட்ட 100 ரூபா இருக்குது. ஸோ 100 ருபீஸ் கொடுத்து ப்ரிவ்யூ பை கொடுத்தேன் அப்படின்னா 100 ருபீஸுக்கு எனக்கு வந்து 3.304287 டாகி காயின் வந்து கிடைக்கும். பை நவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்துட்டு அவ்வளோதான். இப்போ நான் வந்து டாகி காயின் அப்போ பை பண்ணிட்டேன். இப்போ என்னோடய போர்ட்ஃபோலியோவில் அந்த இடத்துல காமிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் வாங்கின 100 ரூபாய்க்கு வாங்கினதுக்கூட கரண்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 97.10. ஏன்னா பையிங் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸில் இருக்கிறனால வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ 97.10 அப்படிங்கிற லெவலில் வந்து இருக்குது. இப்போது இதே தான் வந்துட்டு இது அப்படியே என்னோடய வேலெட்டில் வந்து அப்படியே வந்து இருக்கும். இப்போது நான் விற்கணும் அப்படின்னா செல் கொடுத்து நான் இப்போது செல் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து அப்படியே பை பண்ணி வாங்கி வச்சுட்டேன். எப்போ இந்த டாகி காயின் ஏறுதோ அப்போது நான் தேவையானப்போ நான் அதை செல் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மெத்தடில் தான் வந்துட்டு டாகி காயின் மட்டும் இல்லை, லைட் காயின், பிட் காயின், ட்ரான் எந்த காயினை வேணால் நீங்கள் இந்த இடத்துல வந்து வாங்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்களும் வந்து டாகி காயினில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். டாகி காயின் மட்டும் இல்லை, பிட் காயின், எத்தூரியம் எல்லா கிரிப்டோ கரன்சியில் வேணால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மெத்தட் மூலியமாக. ஓகே, ஸோ நான் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.